இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம கிளியராக சொன்னோம், இந்த இடத்துல அது 700 710க்கு மேலே இருந்து இந்த லைனை கிராஸ் பண்ணால், இந்த பாக்ஸை கிராஸ் பண்ணால் மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம கிளியராக மார்னிங் சொல்லியிருந்தோம். அப்படின்னு பார்த்தாலும் நான் இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் ஆகாத வரைக்கும் செல்லும் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் போக மாட்டேன். ஸோ செல் அப்படியே இந்த இடத்துல பிரேக் ஆனாலும் மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும், அதாவது இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் என்ட்ரு ஆகலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டேவெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கும் ஒரு மாதிரி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்படியே தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பட் பை போகிற மாதிரி தான் இன்டர்டே ஹையை கட் ஆனவொன்னே பை போங்க. செல் போனால் இந்த பர்டிகுலர் ஜோன் இருக்குல்ல, பிட்வீன் 18305லேருந்து 18294, இந்த 10 பாயிண்ட்குள்ள பிரேக் ஆனால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணால் செல் போகணும். செல் போனாலும் ரொம்ப பெரிய பாயிண்ட்லாம் இல்லை, இந்த ஜோன் வரைக்கும் போகலாம். ஒரு 40 பாயிண்ட் வரைக்கும் டவுன் சைடில் வாய்ப்பு இருக்கு. கைஸ் நம்ம மார்னிங் சொன்ன மாதிரியே நிஃப்டி கண்டினியூஸாக இந்த பாக்ஸ்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம பை வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவை கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் பை சொன்னோம். பட் மார்க்கெட் மேலே போகவே இல்லை. அண்ட் தென் நம்ம இந்த இடத்துலருந்து நிஃப்டி இந்த ஜோன், அதாவது இங்கே மார்க் பண்ணியிருக்க இந்த ஜோன் வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம வந்து மார்னிங் பேசியிருந்தோம். ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ்ட், நம்ம என்ன மாதிரி பாத் அனாலிசிஸ் பண்ணி வச்சுருந்தோமோ நிஃப்டி அதே மாதிரியே ட்ராவல் ஆகிட்டு கீழே நாம் மார்க் பண்ணி வச்சுருந்த ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா வீக் ஹை வந்து அந்த இடத்துல தான் இருக்க முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பை பார்த்திங்கன்னா இந்த இடத்த கட் பண்ணால் மட்டும்தான், பை பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் பை போவேன். பிட்வீன் 4 to 777 வரைக்கும் பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம கிளியராக சொன்னோம், இந்த இடத்துல அது 700 710க்கு மேலேருந்து இந்த லைனை கிராஸ் பண்ணால், இந்த பாக்ஸை கிராஸ் பண்ணால் மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம கிளியராக மார்னிங் சொல்லியிருந்தோம். எஸ் இதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கூட மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஓவரால் நம்ம கொடுத்த மார்க் பண்ணி வச்சுருந்த மாதிரியே லெவலை கிராஸ் பண்ணதும் நம்ம பார்த்துக்கு ஏற்ற மாதிரியே மார்க்கெட்டு பக்காவாக ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இனிமேல் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நம்ம டெய்லியுமே பார்த்து அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாத் அனாலிசிஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, எந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் எந்த ஜோன் வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம ஏர்லி மார்னிங், அதாவது பிஃபோர் த மார்க்கெட்டே கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நமக்கு என்ன ஐடியாங்கிறது எல்லாமே நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். கீப் ஃபாலோயிங் த பேஜ். தேங்க்யூ.